Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாய்ப்பளித்தவருக்கு இதுதான் நிலைமையா ரொம்பவே வருத்தமடைந்த தோனி ரசிகர்கள் இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏ1 தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு 2020 ஆண்டு ஐபிஎல் இப்போ போயிட்டு இருக்கு. இதுல நம்ம ஹர்பஜன் சிங் வந்து இப்போ வெளியேறிட்டாங்க. அவங்க வெளியேறதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி சிஎஸ்கேக்குள்ளேயே வந்து நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால சிஎஸ்கே நிறுவனர் எல்லாருமே வந்து ஹர்பஜன் சிங்கை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால ரொம்பவே ஆக்ரோஷம் அடைஞ்ச நம்ம ஹர்பஜன் சிங் எப்போ பார்த்தாலுமே வந்து நம்ம தலை தோனியை ட்விட்டரில் போட்டு கிழிச்சிக்கிட்டே இருந்திருந்தார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட் ஒன்று பண்ணியிருந்தார். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நடந்த நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட நடந்த சிஎஸ்கே மேட்ச்சில் தோனி ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்து ரொம்ப மோசமான நிலையில் பிஹேவ் பண்ணியிருந்தாங்க அந்த கிரவுண்டில். அதை வீடியோ எடுத்து அதை அப்படியே போஸ்ட் பண்ணி இதுதான் சிஎஸ்கேவோட நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம ஹர்பஜன் சிங் போட்டிருந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஆக்ரோஷம் அடைஞ்ச தோனி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ட்விட்டரில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த நிலைமையில் ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காங்க, நான் வெளியில் வந்திருக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம தோனி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. ஆல்ரெடி வெளியில் வந்த கௌதம் எல்லாருமே வந்து ஹர்பஜன் சிங்க்கு சப்போர்ட் பண்ணி ஆமாம் எல்லாத்துக்குமே காரணம் தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சப்போர்ட்ஸ் இவங்களுக்கு இப்படி கிடச்சிருந்தா கூட ஆனால் உண்மையிலே தோனி சைட்லேருந்து எந்த ஒரு தவறுமே வந்து வெளியில் வரவே கிடையாது. அவங்க இன்னமும் இளம் வீரர்களுக்கு வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து ஹர்பஜன் சிங் ரொம்பவே ஆக்ரோஷம் அடைஞ்சு இப்படி தான் கோவத்தில் தான் கிரவுண்டில் கத்துறதுக்கு தான் வந்து தோனி சொல்லி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் இவரை பேசியிருந்தார். கற்றுக் கொடுத்து வாய்ப்பு அளித்தவங்களுக்கே வந்து இங்கே மதிப்பில்லாத இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியாக வெளியாக கிரிக்கெட்டர் மத்தியிலே வந்து ரொம்பவே வந்து சண்டையும் சச்சரவும் கிளம்பிகிட்ருக்கு. ஹர்பஜன் சிங் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனால் இவர் வெளியேறி கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம தலை தோனியை ரொம்பவே வந்து இப்படி கிழிக்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து வருத்தத்தையும் ஆழ்ந்த இரக்கத்தையும் கொடுக்கும் வகையாக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் வந்து 2020 ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்களே ஒழியில் யாருமே வந்து சந்தோஷமாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து தோனிக்கு நடந்த அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்பவே ரசிகர்களை யோசிக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்ச்சையாக கிளம்ப ரசிகர்களும் பாவம்தான் அப்படின்ற நிலைமையில இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏ1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.